நாட்டின் பாரம்பரிய பெருமைகளை அறிந்து கொள்வது அடிமை தலையிலிருந்து விடுவித்து மன வலிமையை அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த பத்து நாட்களாக குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் நடைபெற்று வந்த சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிறைவு விழா நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் பங்கேற்று பேசினார் அப்போது பன்மைத்துவமே நமது நாட்டின் சிறப்பு வாய்ந்த பண்பு கூறு என்று அவர் குறிப்பிட்டார் தமிழ் சௌராஷ்டிர சங்கமம் என்பது சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் சுப்பிரமணிய பாரதியின் தேசப்பட்டு தீர்மானங்களின் ஒன்றுபட்ட உணர்வே என்று குறிப்பிட்டார் எந்த கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு தமது ஆற்றலை வெளிப்படுத்தும் வல்லமை எப்போதும் உண்டு என்று பிரதமர் கூறினார் சௌராஷ்டிரா தமிழ் கலாச்சார பிணைப்பு என்பது ஆயிரம் ஆண்டுகளாக பிணைந்த ஒன்று என்றும் அப்போது அவர் கூறினார் उन्हें नए जीवन के लिए सभी स्थायी सुविधाएं दी एक भारत श्रेष्ठ भारत का इससे बड़ा और बुलंद उदाहरण और क्या हो सकता है साथियों महान संत थिरुवल्लुवर जी ने कहा था अगन अमरंदू शेयाड़ उयूम मूनो अमरंदू नलु विरिन्दू ओम्बो वान इलु यानी सुख समृद्धि और भाग्य उन लोगों के साथ रहता है जो दूसरों का अपने यहां खुशी खुशी स्वागत करते हैं इसलिए हमें सांस्कृतिक टकराव नहीं तालमेल पर बल देना है इन நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் மத்திய அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா இணையமைச்சர்கள் எல் முருகன் மீனாட்சி லேகி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன் ஆயிரம் ஆண்டுகளாக தமிழகத்திற்கும் குஜராத்திற்குமான பாரம்பரிய நட்புறவை இந்த சங்கமம் காட்டுவதாக தெரிவித்தார் இந்த முயற்சியை சாத்தியப்படுத்திய பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அப்போது அவர் கூறினார் மிக காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பு காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள தொடர்பு காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள தொடர்பு இப்பொழுது நம்முடைய சோமநாத்துக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் நம்முடைய நம்மளுடைய சேர்த்திருக்கிறார் நம்முடைய பிரதமருக்கு தமிழக மக்கள் சார்பிலும் தமிழகத்தின் சார்பிலும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் தமிழகத்திற்கும் குஜராத்திற்கும் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய தொடர்புகளை புதுப்பித்துக் கொள்ளும் வகையில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது குஜராத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்திருந்து நூற்றாண்டுகளை கடந்து வாழும் சௌராஷ்டிரர்களுக்கும் குஜராத்தில் சென்று வாழும் தமிழர்களுக்கும் இடையே வேர்களை திரும்பி பார்க்கும் வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது